ரிஷி சொல்லுங்க சித்தி இப்ப கொஞ்சம் டைம் இருக்குமா நீ ஃப்ரீயா இருக்கியா ஆமா சித்தி ஆ டைம் இருக்கு நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் எனக்கு எங்க போக வேண்டிய வேலை இல்ல அப்போ என் கூட வா எங்க சித்தி அத வான் சொல்றல வா ஆனா சித்தி நான் எந்த பார்ட்டிக்கும் வரல நான் உன்னை எந்த பார்ட்டிக்கும் வர சொல்லல நீ என் கூட அமைதியா வா ஆனா நீங்க பார்ட்டிக்கு போறீங்கல்ல சித்தி சரி நீ என்ன பார்ட்டில டிராப் பண்ணிட்டு வந்தற அதாவது நீ உள்ளலாம் வரவேண்டா எனக்கு தனியா போறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு நீ என் கூட வாயே சித்தி நீங்களும் இருக்கீங்களே இப்போ நீ என் கூட வரப்றியா இல்லனா இன்னும் கெஞ்சணுமா வரேன் பை மது ஹாய் பல்லவி ஹாய் விக்ரம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஒண்ணு இல்லையே ஏதாவது வேலையா உங்களுக்கு ஏதாவது வேணும் இல்ல நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் விக்ரம் சொல்லுங்க நீ ரொம்ப சூப்பரா இருக்க Thank you, Vikram. You're welcome. அண்ணா இந்த கூட்டத்துல ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கறாங்கன்னா நீ ரொம்ப அழகில்ல நினைக்கறாங்க. யாரு? இங்க பாரு அம்மா என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனா எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். அம்மா என்ன சொன்னாங்க? மம்மி என்ன சொன்னாங்கன்னா மம்மி என்ன சொன்னாங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அட நீ வேற இன்னைக்கு தீபாவளி அதுவும் என்கிட்ட சொல்லுங்க விக்ரம். மம்மி என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா பல்லவி அவளுக்கு இப்போ வயசு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால அவ வயசுல இருந்த அழகு இப்ப இல்லன்னு சொல்றாங்க. மம்மி ஒரு நிமிஷம் என் கூட வாங்க உங்ககிட்ட பேசணும் ப்ளீஸ். ரொம்ப சாரி. வாங்க மம்மி. இப்ப வந்தேன். என்னமாச்சு விக்ரம்? உங்க அம்மா இருக்காங்கல்ல அவங்களுக்கு வயசு அதிகமாயிட்டே இருக்கு அதனால கண்ணோட சேர்ந்து மூளையும் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். விக்ரம் இவ என்ன சொல்றா? மம்மி நீங்க சாரி டு சே நீங்க தீபாவளி அதுமா பல்லவிய அத மாதிரி எல்லாம் சொல்லிருக்கவே கூடாது. எப்படி அப்படி சொல்ல முடியாது? அப்படி தான் சொல்லி இருக்கணும். ஓயே இவ சொல்றா அப்படி தான் சொல்லணும்னு நீ சொல்ற அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுன்னு. அட இங்க என்ன தான் நடக்குது? பல்லவி அப்படி என்ன சொல்லணும்? மம்மி உங்களோட இந்த பையன் இருக்காருல்ல இவரை நீங்க ஒழுங்காவே வளக்கல. இவர் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இவர் என்கிட்ட வந்து மம்மி என்ன சொன்னாங்கன்னா பல்லவியோட முகத்துல வயசு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னாங்க. அப்புறம் அவன் முன்னாடி மாதிரி அழகா எல்லாம் இல்ல. எங்க இருந்த போது எவ்வளவு அழகா இருந்தா அந்த அழகு இப்ப இல்லைன்னு சொன்னீங்களா? அப்படியா சொன்னீங்க? உள்ள வச்சு அடிங்க, இங்க எல்லாருமே இருக்காங்க. அடிச்சா ரெண்டாவது முட்டியும் உடைஞ்சிடும். இன்னைக்கு போய் இப்படி எல்லாம் பேசுறீங்களே அம்மா. விக்ரம் மம்மி இருக்காங்களே அவங்க எப்பவும் என்ன பத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டாங்க. மம்மியே ஓல்டு தான் அதனால அவங்களுக்கு நல்லா தெரியும். Old is gold, right mummy? Yes. அவங்களுக்கு வயசானதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. In fact மம்மி எப்பவுமே சொல்லுவாங்க என்னதான் வயசு ஆக ஆக அழகு குறைஞ்சு போனாலும் ஆனா புத்திசாலிதனம் வயசு ஆக ஆக டபுள் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா இவனுக்கு வயசு ஆக ஆக புத்தி மட்டும் மங்கல தலைமுடியும் மங்க ஆரம்பிச்சிடுச்சு. மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை உண்டாக்குறியா? நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? பல்லவி நான் சொல்றத கொஞ்சம் கேளு. பல்லவி நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா பல்லவி. டாட் என்னாச்சு? பையனுக்கும் மருமகளுக்கும் மாமியார் சண்டை உருவாக்குறத நான் பாத்திருக்கேன். ஆனா முதல் தடவையா ஒரு புருஷனை பாக்குறேன் மாமியார் மருமகளுக்குள்ள சண்டையை உருவாக்குறீங்க. சரி என்ன பண்றது, விடுங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஆல் தி பெஸ்ட். சக்காலத்திங்குக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு மாமியார் மருமகளுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறத இப்பதான் பாக்குறேன். இந்த மாமியார் மருமக ஜோடி ஏன் நார்மல் மாமியார் மருமக மாதிரி இல்ல? பாவம் அப்பா ரொம்ப நொந்து போயிட்டாரு. இந்த விஷயத்த ஆரியன் கிட்ட சொல்லுவோம். அப்பா தோத்து போயிட்டாருன்னு. ஹாய் சீதா அண்ட் கீதா, ஹாப்பி தீபாவளி கைஸ். யூ லுக் வெரி பியூட்டிஃபுல், வெரி பிரிட்டி. இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? வாசகன் அப்புறம் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? என்ன பண்ற? அங்க என்ன வேடிக்கை, என்ன பார்த்துட்டு இருக்க? ரன்பீர் ரன்பீர். என்ன ரன்பீர், எப்ப பார்த்தாலும் பல்லழிச்சிட்டே இரு. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி கைஸ். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. தேங்க் யூ. அண்ட் பை தி வே சகனா, ஆரியன் உன்கிட்ட அப்படி பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேக்குறேன். அவனோட அந்த ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூட் வந்து உன்னோடது அவனோடது கிடையாது. அவன் பேச மட்டும் தான் செஞ்சான், தப்பு உன்னோடது தான். பிரச்சி நீ என்ன பண்ற? அவ எவ்வளவு பாசமா வந்து பேசுறான். ஆனா நீ பாசமாவா? எக்ஸாக்ட்லி சகனா, நீ என் கூட வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்.
இங்க பாரு, ராத்திரி அவன் உன்கிட்ட பேசினதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன். அதுக்காக நான் உனக்கு ஏதாவது பண்ணணும். அதுக்கு நான் உனக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது ஹெல்ப் தான் நான் உனக்கு பண்ணணும். நான் ஹெல்ப் பண்ணலாம்ல? நான் விளையாட்டுக்கு கிண்டலா சொல்றேன்னு நினைக்காத. நான் உனக்கு நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். நான் உன்ன பிக்கப் பண்ணுவேன் வீட்டுல இருந்து காலேஜுக்கு, காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு. அப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணுவேன், ஒருவேளை நீ எக்ஸாம்ல படிக்காம இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, உனக்காக நான் சீட்டிங் பண்ணுவேன். அப்புறம் எந்த டீச்சருக்காவது நீ ஃபேவரட் ஆகணும்னு நினைச்சுக்கோயே, என்கிட்ட சொல்லு. எனக்கு எல்லா டீச்சர்ஸையும் தெரியும். டீச்சர்ஸ் என்ன, பிரின்சிபால்? பிரின்சிபல் கிட்ட கூட நான் உன்னை பத்தி பேசுறேன். எந்த பையனாவது உன்கிட்ட வம்பு பண்றானா? இல்ல இல்ல, யாராவது உன்கிட்ட வம்பு பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு, அவனை நான் நல்லா காட்டு காட்டுறேன். உண்மையாதான் சொல்றேன், சரியா? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுச்சா நான் உன்கிட்ட சொல்றேன். ப்ளீஸ் சொல்லு. ஓகே, சரி. தாண்டி கூப்பிடுறாங்க, நீ வா. ஏதோ வேலை இருக்காம வா. நீ போய் பண்ணு. நான் ரன்பீர் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு, நீ ரன்பீர் கிட்ட எல்லாம் ஒண்ணு பேச தேவையில்ல, உன்னை அர்ஜென்ட்டா வர சொன்னாங்க, கிளம்பு. நான் ரன்பீர் கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி சகனா, நீ போ. உன் அக்கா கூட நான் சண்டை போட விரும்பல. நீ போ, நீ போ. சரி, வந்து அப்புறம் பேசி. சரியா? என்ன Excuse me. உன்னோட பாய்ஃப்ரெண்ட் கிட்டயே ஃப்ளர்ட்டிங்கா? பண்ணு, அது உனக்கு அவசியம். What do you mean by that? Are you sure? அதாவது ரன்பீர் உன்னை லவ் பண்றானா? என்னால தான் பாவ ரன்பீர் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கான். ஏனா ரன்பீர் மாதிரி ஒரு பையன், பிராச்சி மாதிரி ஒரு பொண்ணு எப்பவுமே கிடையாது. மை புவர் பேபி, இன்னைக்கு ராத்திரி பிராச்சியும் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிடுவா, அப்புறம் மறுநாளே எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். And I'm sure அவளுக்கு இது நான் சொல்லிதான் ரன்பீர் இதை செஞ்சான்னு தெரியணும். Hi, happy Diwali. Excuses, please. Excuse me. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ரிங் போட்டிருக்கியா இல்லைன்னு செக் பண்றா. ரிங்? சில சமயத்துல இந்த ரிங்ல கேமரா இருக்கிற மாதிரி தோணும். அதுவும் என்ன கவனிக்கிற மாதிரியே இருக்கும். என்ன பேசுறீங்க நீங்க? இந்த ரிங்ல எந்த கேமராவும் இல்ல, என்னோட அன்பு மட்டும் தான் இருக்கு. தட்ஸ் ஆல். அதெல்லாம் நம்பாத. ரிங்ல கேமரா என்ன, மைக்ரோஃபோன் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணும். எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆலியவ தப்பாலாம் பேசாத. இனிமே நான் பாராட்ட மட்டும் தான் செய்வேன். உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதா? ஆனா சேஞ்சஸ் என்ன காரணத்தினால ஆச்சுன்னு உங்களுக்கு அந்த காரணம் தெரியாதா? அவளை தங்கச்சியா நினைக்கிறீங்கல்ல? இந்த வீட்டுல நானும் ஒரு மனைவியா இருக்கேன், ஒரு தங்கையாவும் இருக்கேன். ஆனா வெளியில இருந்து யாராவது இந்த உறவுகளோட இந்த வீட்டுக்கு வந்தா நிச்சயமா சேஞ்சஸ் ஏற்படும் இல்லையானா? ஆலியா, நீ யார் மேல அப்செட்டா இருக்க? ஏ மேலயா, பூரப் மேலயா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீ பூரப் மேல அப்செட்டா இருக்குன்னு நினைச்சா, ஆனா இப்போ எனக்கு ஏ மேல அப்செட்டா இருக்கு. I'm not upset. I'm scared. I'm scared. அதாவது எனக்கு சொந்த மனதை என்கிட்ட இருந்து பறிச்சிருவாங்களோட தான். That's all. எனக்கு எல்லாமே கேட்டுச்சு. கேட்டுட்டல, அப்ப ஏதாவது செய். அவளுக்கு என்ன தேவைன்னு தெரியல. அவளோடது அவளுக்கு தேவைன்னு நினைக்கிறா. ஆனா மத்தவங்களுக்கு சொந்தமானது நான் எப்படி தர முடியும்? யாரோ சரியா தான் சொல்லிருக்காங்க, காதல்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு. இல்ல ப்ரோ, இது உண்மை கிடையாது. அப்படி யார் சொல்லியிருந்தாலும் சரி, அவன் ஒன்னா நம்ப. ஏன்னா என்னோட காதலை முழுமையாக்கி காட்டுவேன். ஐ ப்ராமிஸ் யூ. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். குட் லக். தேங்க்யூ. சரி, பார்க்கலாம்.
நான் வரேன் புகி, நமக்காக, நம்மளோட காதலுக்காக. அண்ணா, அலியா எங்க போற? அண்ணா எங்க போறாரு? நான் அண்ணா கிட்ட அப்பவே சொன்னேன், ஒரு முக்கியமான கெஸ்ட் வரப் போறாரு, எங்க போகாதீங்க. பட் ஹி இஸ் வேர்? அவர் அவருடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் பார்க்க போறாரு. யாரு? நான் இப்ப வந்துறேன். பிரக்யா, பிரக்யா வந்தானா ரியாவோட சந்தோஷம் போயிடும். பிரக்யாவோட இன்னொரு பொண்ணு ரியாவை சந்தோஷமா வாழ விடவே மாட்டா. ஆனா நான் அப்படி நடக்க விட மாட்டேன். Actually, ना इल्ल, नांग पोरों. नी एक्स गर्लफ्रेंड, नी अंदर मदरे इरुंद का. ऋषि विटे ना इल्ल, नी तल्ली रो. ये दल्ला ना यब्बलो नाले की दन तांगी का मुड़ियो. यत्तना नाले की, अवलाला. अंदर ऋषि पो यहीं किटे इल्ल. हम यहीं किटे इरुंदर क्ला. इंद सहाना इंगल केडे ले वारा हम इरुंदर दा. ऋषि என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்க முடியாது. ரிஷி சொல்றானா இல்லையோ? ஆனா ரிஷியோட மனசுல எனக்கான காதல் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு. ஆனா சஹானா சொன்னதுனால ரிஷி என்னோட ஃபோன் கால்ஸ் கூட அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். அந்த சஹானா தான் ரிஷி என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டான். அவன் என்கிட்ட வரதை இவதான் தடுக்கிறான். இப்போ சஹானா தான் அவனை விட்டு விலகி போகணும். ரிஷியை விட்டு ரொம்ப தூரம், இல்லனா அவ இந்த உலகத்தை விட்டே போகணும். ஹலோ, ஹாய், ஹேப்பி தீபாவளி. ஹேப்பி தீபாவளி. ஹேப்பி தீபாவளி. ஹே, தேங்க்ஸ் மேன். ஹேப்பி தீபாவளி. ஓ, ஐ அம் சோ சாரி. ஆர் யூ ஷூர் ரன்பீர் உன்ன லவ் பண்றானா? ஹாய். ஹாய். ஆமா, நிஜமாவே நீ என்ன லவ் பண்றியா இல்ல நான் தான் உன்ன லவ் பண்றேனா? ஐ மீன் நான் மட்டும் தான் உன்ன லைக் பண்றேனா? What do you mean like? நான் உன்னை லவ் பண்றேன். ஓ, நமக்குள்ள ஒரு சீக்ரெட் இருக்கு, அத நான் மறந்துட்டேன். எனக்கு உன்ன பிடிச்சிருக்க, அது எப்ப வேணாலும் காதலா மாறலாம்னு சொல்லலாம் இல்லையா? அது நம்ம வேலை எப்ப முடியுதோ அப்பதான். நான் உன்கிட்ட எவ்வளவு தப்பான ஒரு வேலையை செய்ய சொல்றேன், பட் யூ ஆர் ரெடி டு டு இட். ஐ மீன், நீ எப்படி இந்த அளவுக்கு என்ன விரும்ப முடியும்? அது என்னன்னா, அது ஒன்றும் அப்படி கிடையாதுல்ல. நீ யாரையாவது ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் நீ என்ன லவ் பண்றதை மறந்துடுவியோ? அது எப்போன்னு எனக்கும் தெரியாது. நான் உன்னை எப்பவும் லவ் பண்ணுவேன். லிசன் ரன்பீர், யூ லுக் ரியலி ஹேண்ட்சம். உனக்குள்ள எந்த குறையும் இல்ல. ஐ மீன், காலேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களும் உனக்கு லவ்வரா வரணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லா பொண்ணுங்களும் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் ஸ்டில், எல்லாரையும் விட்டுட்டு நீ என்னதான் லவ் பண்ற? அது ஏன்? ஐ மீன் வை? இட்ஸ் சோ சிம்பிள் ரியா. ஏன்னா நீ யூனிக்கா இருக்க. நீ பாக்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரியே இருக்க. நீ ஓடணும்னு நினைக்கிற, திரும்ப நினைக்கிற, விழக்கூடாதுன்னு நினைக்கிற. நீ எப்பவும் நிக்க மாட்டேங்கிற. அப்புறம் நீ எது செஞ்சாலும் சரியாதான் செய்வ. அப்புறம் அந்த பொண்ணுங்களை பத்தி பேசுறியே என் பின்னாடி சுத்துறவங்க அவங்க எப்பவுமே கரெக்ட் தப்பு கரெக்ட்லயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க நீ என்னதான் தப்புன்னு பட்டாலும் அது உனக்கு சரின்னு தோணுச்சுன்னா நீ அதை தான் செய்வ. இன்ஃபேக்ட் நமக்கு நடுவுல நிறைய காமன் திங்ஸ் இருக்கு. பொண்ணுங்க பாவம் ரொம்ப யோசிப்பாங்க. அரை மணி நேரம் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவாங்க, மேக்கப் பண்றாங்க. ஏன்? ஏன்னா அவங்கள அழகா கிடைக்க விரும்புறாங்க. ஆனா நீ அப்படி பண்ண வேண்டிய அ
சாம்பியன். எக்ஸாக்ட்லி. நான் எப்பவும் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன், உனக்கே தெரியும்ல. ஸோ இதுலேயும் நம்ம ரெண்டு பேரும் சேம். அப்புறம் நிறைய பொண்ணுங்க எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க தான். நீ உனக்கு பின்னாடி திரும்பி பார்த்துருக்கியா, உனக்கு எவ்வளோ பெரிய லைன் நிற்கும் தெரியுமா? இதுலேயும் நாம சேம். லைஃப்பில் அதே ஆட்டிடியூடோடு இருக்க என்ன மாதிரியே நீயும் நானும் நிறைய விஷயங்களில் ஒத்து போகிறோம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தெல்லாம் சைடில் வச்சிடறேன். தென் ஐ லவ் யூ. நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஐ லைக் இட். ஐ ரியலி 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 லைக் இட். அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா, நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தருக்காக இருக்கோம். நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐ மீன் வி லைக் ஈச் அதர் வே வி ஆர். ஆனா ஒரு விஷயம் உண்மை, வி ஆர் தி ஹாட்டஸ்ட் கப்பிள் ஆஃப் தி காலேஜ். சோ கியூட். பட் ஐ ஸ்டில் நீட் சம்திங்.
நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு எனக்கு தெரியணும். வாண்ட் யூ நீட். நீ எனக்காக ஒரு வேலை பண்ணணும். ஐ மீன் சோ தட் ஐ கேன் ட்ரஸ்ட் யூ. யூ ஜஸ்ட் ஹேவ் டு கிவ் மீ அ ஒரு சின்ன டெஸ்ட். வாட் வாட் யூ மீன் பை டெஸ்ட்? சி இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அன்னைக்கு ஒன்னையும் பிராச்சியும் ரோட் சைடில் நான் சிரிச்சு கலட்ட பண்றத பார்த்தேன். அவளோட கம்பெனி உனக்கு பிடிச்சிருந்த மாதிரி நான் பார்த்தேன். அதாவது தீபாவளி டைம்ல நீ அவ கூட ஹோலி விளையாண்டுட்டு இருந்த. அப்புறம் நீ அவ கூட சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஐ ஃபீல் தட். ஸோ எனக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். நீ உண்மையிலேயே என்ன லவ் பண்றியான்னு எனக்கு தெரியணும். பட் உனக்கு எப்படி ப்ரூஃப் பண்றதுயா? இந்தாங்க ஆண்டி, ஜூஸ் குடிங்க. அப்புறம் நாம எப்ப வீட்டுக்கு போறது? ஏ என்னாச்சு? இல்ல எனக்கு போர் அடிக்கு. இந்த பார்ட்டி உங்களுக்கு போர் அடிக்குதா? இது என்ன பார்ட்டியா? எந்த பாட்டும் இல்ல, கொண்டாட்டமும் இல்ல, எந்த ஆட்டமும் இல்ல, டிஜேவ கூட கூப்பிடல. பார்ட்டி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல பூஜை, அதுக்கப்புறம் டான்ஸ் பாட்டெல்லாம் இருக்கும். நீங்க ஜூஸ் குடிங்க முதல்ல. நல்லா இருக்கு. அப்படியா? என்ன ஜூஸ் இது? இது பார்ட்டி ஜூஸ். பார்ட்டி இன்னும் இங்க ஆரம்பிக்கல, ஆனா உங்க ரெண்டு பேரோட கொண்டாட்டமும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேள்வி தானே எனக்கு ஒரு பேட் நியூஸ கொடுத்தவ. நான் இவளுக்கு இவளோட லைஃபோட பேட் நியூஸ கொடுப்பேன். சஹானாவை டெரஸ்க்கு கூட்டிட்டு போய் ஏதாவது ட்ரிங்க்ஸ்ல ஆல்கஹால கலந்து கொடுப்பேன். இவ கொஞ்சம் குடிச்சா போதும், என்னோட வேலை முடிஞ்சிடும். இவளை மேல இருந்து டைரக்டா தள்ளி விட்டுருவேன். அப்புறம் எல்லாரும் நினைச்சுப்பாங்க இவ போதையில இருந்தான்னு, அதனாலதான் விழுந்துட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா இவ நான் சொல்றத கேட்டு டெரஸ்க்கு வரமாட்டா. ரன்பீர் வர சொன்னான்னு சொன்னா வருவா. லெட்ஸ் ட்ரை இட். நீ இங்க வா. அங்க ஒரு பொண்ணு இருக்கால கிரீன் கலர் ட்ரெஸ்ல, அவகிட்ட போய் சொல்லு ரன்பீர் அவளை டெரஸ்க்கு வர சொன்னான்னு சொல்லு. அவங்க யாரு? அவ சஹானா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே. நீ இப்படியே நின்று என்னோட மூஞ்சியே பார்த்துட்டு இருப்பியா? போலாம்ல. ஹாப்பி தீபாவளி. தேங்க் யூ. அவங்கள எனக்கு தெரியும், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க சகானா தானே? ரன்பீர் சார் உங்களை டெரஸ்க்கு வர சொல்லியிருக்காரு. எதுக்கு? ஏதாவது வேலையா இருக்கும். சரி. ஓகே. என்ன வேலைன்னு சொல்லிருக்கணும்ல. ஏதாவது வேலையா இருக்கும். இரு நான் போயிட்டு வரேன். நீ இங்கே இரு, நான் போயிட்டு. சீக்கிரமா பேசிட்டு உட்காந்துராத. சாரி சாரி, நீங்க போங்க. இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. சஹானா நீ இருக்கிய ரன்பீர் பேர் சொன்னது அப்படியே ஓடுற. என்ன இதெல்லாம் பார்த்து நடக்கலாம்ல. ட்ரெஸ் எல்லாம் வீணாயிடுச்சு. இங்க பாரு. ஐயோ, ரன்பீர் சொன்னது ஏன் இப்படி ஓடுற சஹானா? விடு பிராச்சி, கொஞ்சம் மதுரை கொட்டிச்சு. இத நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். மெஸ்ஸி கேர்ள். வா சஹானா, உனக்கு ஹாப்பியான தீபாவளிய நான் கொடுக்கறேன். ஐ விஷ் நீ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் உன்னோட முகமே நாசமாயிடணும். ரிஷி உன்னோட முகத்தை பார்க்க கூட கூடாது. என் மேல பழியும் வராது. ஏதாவது ப்ராப்ளம் ஆனா ரன்பீரோட பேர் தான் வரும். ஏன்னா சஹானாவ நான் இல்ல, ரன்பீர் தான் டெரஸ்க்கு வர சொல்லியிருக்கான். நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னு உனக்கே புரியும். நீ என்ன சொல்ல நினைக்கிற? என்ன சொல்ல வர? நான் அவளோட சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல வரியா? எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. நான் என்ன கேண்டல் லைட் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? பசிச்சு போய் சாப்பிட்டேன். அப்புறம் தண்ணி ஊத்தி அவ கூட ஒண்ணு ஓலி விளையாடல. கோவம் வந்துச்சு, தண்ணி ஊத்துனேன். அவளை அடிக்க முடியாது, அதனால தண்ணி ஊத்துனேன். லிசன் ரன்பீர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பீ ஷோர் தட் என்ன விரும்புற பையன், என்ன லவ் பண்ற பையன் என்கிட்ட லாயலா இருக்கறானான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் உன் கூட லாயலா இல்லன்னு நீ நினைக்கிறியா? ஐ லவ் யூ ரியா. ஏன் நம்ப மாட்ற? லிசன், நீ இதெல்லாம் சொல்ற சரி, நீ இதெல்லாம் சொல்ற, ஆனா இந்த விஷயத்துல உன்னால ப்ரூவ் பண்ண முடியல. யூ ஆர் டெல்லிங் யுவர் பார்ட். எனக்கு பசிச்சுது, அதனாலதான் இங்க போனே, இங்க வந்தேன். உனக்கு காரம் ஆயிடுச்சு, தண்ணி குடிச்ச, அதனால ஓடுன. இட்ஸ் டசன்ட் சேஞ்ச் தி ஃபேக்ட். ஐ ஃபீல் சீட்டட். சீட்டட்? சீரியஸ்லி சீட்டட்? நான் எப்படி உன சீட் பண்றே நீ நினைக்கிற? நீ பிராச்சி கூட வெளிய போனத என்கிட்ட சொன்னியா? ரியானா இதுவரைக்கும் உன்கிட்ட எதையும் மறைச்சது இல்ல. ஐ ஃபெல்ட் and that's okay. நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்றதெல்லாம் ஓகே. அப்ப நீ எனக்கு அதை ப்ரூஃப் பண்ணி காட்டு. ப்ரூஃப் பண்றதுல என்ன ஆயிட போகுது? இங்க பாரு ரன்பீர், நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட கிளியரா சொல்லிடுறேன். இந்த சந்தேகம் இருக்குல்ல, இந்த சந்தேகம் சுத்தமா ரிலேஷன்ஷிப் அழிச்சிரும், முடிச்சிரும். எங்கேயாவது இந்த சந்தேகம் வந்துருச்சுன்னா எதுவுமே ஸ்மூத்தா போகாது. அதனால நீ எனக்காக ஒருவேளை நீ என்ன உண்மையிலேயே விரும்பினா இந்த சந்தேகத்தை பினிஷ் பண்ணு. ரியானா, உனக்கு
இந்த சந்தேகத்தை எப்படி போக்குறது? Just tell me how. I don't know இந்த சந்தேகத்தை எப்படி போக்கணும் எனக்கு தெரியாது. நீ ஏதாவது பண்ணு. You do something and please இந்த சந்தேகத்தை போக்கு. நமக்குள்ள இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் அழிஞ்சிர கூடாது. நான் உங்களுக்கு எப்படி ப்ரூஃப் பண்றது? ஆ எப்படி? நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், புரிய வச்சிட்டேன். நான் இப்போ என்ன பண்றது? என்ன பண்றது? நரம்ப கட் பண்ணிக்கோ. லெட்ஸ் சீ, நானும் பார்க்குறேன் என்கிட்ட ரன்பீர் எவ்வளோ சின்சியராக இருக்கானு.